ومجرد வந்து நாங்க காசு கொடுத்து நான் படத்துல வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணுமா அப்படினு எழுதின ஒரு ரிப்போர்ட்டர் அதே இதுல அவங்களோட அட்டை படத்துல அடுத்த சூப்பர் ஸ்டார்னு போடுறாங்க இதே கண்டி டிஎம்க்கு ஒரு மீட்டிங் வெச்சா சாயங்கள தான் வருவாங்க அந்த தடபதி மீட்டிங் வெச்சா காலையில வந்துட்டாங்க 5 மணிக்கு தீர் மாவட்டல இருந்து நாங்க ஊதங்கர சைடு வந்துங்க ஒரு 20 பேனர் மேல கிழிச்சிருக்காங்க அண்ணா எல்லாம் சொல்லாதீங்க அதுதான் எங்க அண்ணா இருக்காரு அது அவர்தான் அண்ணா வேற என்ன அண்ணா உதயநிதி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க உன்னே சொன்னா உதயநிதி கால் தூசி விடும் கிடையாது 10 நிமிஷம் ஒரு பைக்க புடிச்சு பேச தெரியாது உதயநிதி வந்து சரிங்களா அவரோட எங்க தலைவரையும் ஈக்குவல் பண்ணாதீ வந்து ஸ்டாலின் ஓகே அவர் செஞ்சார் கொண்டார் பண்ண அவர் புள்ளைக்கு அந்த தகுதி கிடையாது வந்து அதுக்கு தான் இப்போ பேனர் எடுக்கறானு வர வழி ஃபுல்லா தலைவர் பேனர் ஒண்ணு கூட மெத்திறானுங்க விஜய் அவர்க்கே போட்டியா உதயநிதி ஸ்டாலினா இத இங்க இருக்க ஒத்தட்ட சொல்லி ஒத்துக்கினா நான் இங்கே மொட்டை அடிச்சிரேன் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க ஒண்ணுமே இல்லையா நாலு சிகரெட் டப்பா மேல வைக்கறாங்க மீடியாவே நான் பார்த்தேன் நீ கண் கூட மீடியா நாலு சிகரெட் டப்பா மேல வெச்சிட்டு இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சிகரெட் அடிக்குறாங்க மேல இங்க ஓபனா வச்சு விக்கறாங்க இதெல்லாம் ஒரு ஏளோ கேவலமான ஒரு விஷயம் மாற்றம் இல்லை எங்களுக்கு வந்து மற்றும் ஒரு கட்சி எல்லாம் மாற்றத்திற்கான கட்சி சரிங்களா தமிழக வெற்றிகளும் 2026 மிகப்பெரிய சாதனை படிக்கும் மிகப்பெரிய வெற்றி பெறும் வந்து இதுக்கு மேலயே ஆவாரு நீங்க பார்க்க தான் போறீங்க இது இதோட முடியாது இன்னும் எத்தனை மாநாடு போட்டாலும் நாங்க கண்டிப்பா எவ்வளவு தூரமா இருந்தாலும் வருவோம் அது கேரளாலயே போட்டாலும் நாங்க வருவோம் தளபதி வந்தா ஒரு மாற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு அதனால நான் அவரோட அவர் மேல இருக்க நம்பிக்கையில வந்தோம் சினிமா துறையில இருந்தாலும் எங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும் அதனால கண்டிப்பா அவர் வந்தார்னா எங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணுவார் 2026 லே புடிச்சிருவோம் இப்ப இந்த மக்களே சொல்லிட்டாங்க பதில் கண்டிப்பா அவர் தான் வருவாருன்னு 5 லட்சம் பேர்ல வைஃபுங்க இருக்காங்க மகளிர் இருக்காங்க மகளிர் சொல்றதுதான் ஒரு வீட்ல நடக்கும் அப்ப வீட்டுக்காரங்க நாங்க சொல்றோம் உங்களுக்கு தான ஓட்டு போட்டு ஆகணும் அப்படி மிகப்பெரிய நடிகர்னா இதுக்கு முன்னாடி நடிகருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல நாங்க நம்புறோம் அதாவது எல்லாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க பிடிச்சவங்க பாராட்ட தான் செய்வாங்க வரவேற்பாங்க பிடிக்காதவங்க இந்த படம் பிடிக்கலன்னா இன்னொரு படத்தை போய் பாக்குறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு மத்தியில நம்ம ஏன் பார்க்காதவங்கள பத்தி பேசணும் பாக்குறவங்க யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசுவோம் இப்போ பேச கூட சைலண்டா வந்து சிரிச்சாலே போதும் இப்போ பேச கூட தேவையில்ல ஒரு ஸ்மைல் பண்ணால அதுவே போதும் எங்களுக்கு சினிமா துறைக்கு ஸ்மைல் பண்ணா போதும் இப்போ அரசியல் வந்துட்ட பேச அரசியல்னா ஆரம்பிக்கல இது மாநாடு தானே இன்னும் வரல இல்ல உள்ள வந்தாருனா ஒரு பேச்ச பாருங்க அப்புறம் நீங்களே மறந்து போய்டுவீங்க நான் வந்து பாத்தீனா சின்ன வயசுல இருந்தே ஒரு விஜயோட விஜயன்னோட வர ரொம்ப தீவிரமான ரசிகன் ஒரு ரசிகனா இருந்து அண்ணன் வந்து அரசியல் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி அவரோட முன்னெடுப்புகளும் நல்லா இருக்குது அவரோட அந்த தமிழர் கொள்கை அது எல்லாமே நல்லா இருக்குது அது வந்து இது ஜனநாயக நாடு நடிகர் மட்டும்தான் வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் வரலாம் நான் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது இப்போ அவர் வராரு ரஜினி அப்போயே வந்திருந்தாருன்னா நடிகர் மட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது அவங்களுக்கு உண்டான ஒரு பொழுதுபோக்கு கருத்தியல் எல்லாமே வந்து சினிமாவில் தான் இருக்குது அதாவது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சமநிலையை நான் வந்து ஒரு சினிமாவில் பார்க்குறேன் அந்த மாதிரி தான் சினிமாவில் தான் எல்லாமே இருக்குது அவங்களோட பொழுதுபோக்கை தாண்டி ஒரு கருத்தியல் எல்லாமே வந்து சினிமாவில் இருக்கிறதுனால மக்களால் கவர்ந்தெடுக்கப்படுறவங்க தானே முதல்ல வருவாங்களே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கட்டத்திலருந்தே ஒன்றுமே இல்லை இவ்வளோ பச்சையாக யாரையுமே எழுதணும்ல உன் மூஞ்செல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் காசு கொடுத்து நான் படத்தில் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணுமா அப்படின்னு எழுதின ஒரு ரிப்போர்ட்டர் அதே இதில் அவங்களோட அட்டை படத்தில் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு போடுறாங்க நாங்கள் தம்பிகள் தோழர்கள்லாம் கண்டிப்பாக நான் வந்து அவரை வந்து ஜெயிக்க வைப்போம் தனியாக போகிறதாங்க பெட்டர் ஏன்னா இதுவும் வேணாம் அதுவும் வேணான்ற ஒரு நிலைப்பாடுகள் தான் வந்திருக்கிறோம் யாருமே இல்லைங்க என்ன முரண்பாடு தனிச்சு நிக்கிறது நல்லதுங்க நாங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு எப்படியோ ஒரு 200 பேர் மேல வந்திருப்போம் தளபதி பாக்கிறதுக்கோசமே வந்துருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா மலையில ஒரே மழை பெய்யுங்களே போயினாங்க தளபதி மழைலாம் இல்ல வெயில் மட்டும் தான் காயுது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே குழப்பம் பண்ணி இது பண்றதுக்கோசம் நிறுத்ததுக்கோசம் எல்லாமே பண்ணாங்க ஆனா இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் காசால எல்லாமே வந்து காசு குத்து தான் ஆளு வைத்து வருவாங்க இது ஆள் இல்லை யாருமே காசு தராத தானா எல்லாமே ரசிகருக்கோசமே வந்துக்கிறோம் இங்க நாங்க எங்களுடைய சொந்த காசு சொந்த உழைப்பு எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான் யாருமே இருக்கப்பட்டவங்க இல்லை புரியுதுங்களா அதில் எல்லாமே காசு எல்லாமே போட்டு எல்லாமே சந்தோஷமா வந்து தளபதியை பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் வந்து ஆப்போசிட்டோடைய ஒரு இது
புரோகோ மாதிரி. ஆனா அடுத்த வாட்டி அவங்க சான்ஸே இல்ல, தளபதி தான் வந்து 100% உட்கார்றாரு. ஆமா 100%, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மலைவரம் சொன்னாங்க பாத்தீங்களா, அதுலயே அவங்க கேலி இப்போ என்ன வேடுது பாத்தீங்களா, எல்லாமே இப்பயே உள்ள போய் பாருங்க அவ்வளவு பேருன்னு. இதே கண்டி டிஎம்கு ஒரு மீட்டிங் வச்சா சாயங்காலம் தான் வருவாங்க, ஆனா தளபதி மீட்டிங் வச்சாருனா காலையிலே வட்டாங்க 5 மணிக்கு பாத்தீங்களா. இதுதான் ஆமா, இதான் வித்தியாசம். இது வந்து அதான் சொல்றேன், காசு கோசம் அவங்க வந்திருக்காங்க. ஆனா இது வந்து காசே இல்லாம எல்லாம் அவங்க சொந்த காசை போட்டு வந்திருக்கும், எல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்க தான். ஓகேவா, இந்த மாடு எவ்வளோ செலவாயிருக்கு தெரியுமா, எத்தனை கோடி ஆயிருக்கும். அவர் யாருக்குன்னா போய் லஞ்சம் வாங்கினாரா, இல்லை ஒரு கம்பெனியில் போய் காசு கேட்டாரா, கிடையாது. அவர் சொந்த காசுல பண்ணுறாரு, புரியுது. அதனால் நாங்களும் வந்து சொந்த காசுல வந்துருக்குறோம். ஆண்டுட்டு இருக்கிறவங்க எல்லாமே தான். இப்போ யாரு கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களே தான் தலை. இப்போ கூட மாட்டினாங்க சேலத்தில், எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சி ஆளுங்களே அங்கங்கே கம்பெனியில் வசூல் பண்ணாங்க, 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்னு. ஏன் அவங்கவுங்க எம்எல்ஏ கூட காசு போட்டாங்க, ஆனால் தளபதி ஒரே ஆள் தான் காசு போட்டார். அவர் சொந்த காசில் நடத்துறாங்க, இது சந்தோஷம். எங்களுக்கு தீபாவளி பார்த்தா இன்னைக்கு இன்னைக்கு தான் தீபாவளியே. ஆமாம், இதே மாதிரி நாங்கள் திருவூர் மாவட்டத்தில் தலைவர் கோசம் தீபாவளி வாழ்த்துக்கள் கோசம் அதுக்கும் பேர் வைப்போம். சென்னையிலேருந்து வாங்க ரெண்டுமே, தளபதியை பார்க்கவும் வந்திருக்கும், கொள்கையை கேட்கவும் வந்திருக்கும். விஜய் வந்தால் மட்டும் போதும்னு நாங்கள் நினைக்கிறோம், எங்களுக்காக தான் வந்திருக்காரு அவர், வேறு யாருக்காகவும் வர கிடையாது. அவர் எங்களுக்காக எங்கள் நலனை இது பண்ணி தமிழகத்தை வந்து எவ்வளோ வந்து ஒரு இது இருக்கோ எல்லா இதுமே எடுத்து போட்டு பேசுவார். அவர் அரசியல் கம்முன்னு இருக்க மாட்டோம், அவர் கம்முன்னு இருந்துடலாம், நாங்கள் கம்முன்னு இருக்க மாட்டோம். அவர் வந்து எங்களுக்கு குரல் கொடுக்குறாருங்க. நாங்கள் பார்த்துங்க, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து நாங்கள் ஊத்தங்கரை சைடு வந்தோங்க, ரைட்டுங்களா. இது வந்து சங்க சைடு வந்தோம், ஒரு 20 பேனருக்கு மேலே கிழிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து எதிர்ப்புங்க, நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து புதுசாக வந்திருக்கோம், ரைட்டுங்களா. பார்த்தீங்களா கூட்டத்தை, பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. வரலாறு காணாத மாவட்டத்தில் வந்து மொத்தம் வரலாறு காணாத இதில் வந்து ஃபஸ்ட் அடுக்க வந்து அவர் மாநாடு போகிறாரு, இவ்வளோ கூட்டம் வந்து எந்த ஒரு கட்சிக்கு வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை விஜயகாந்த் அவர் கேப்டன், அவர் முன்னிலிருந்தான் வராரு அவர், ரைட்டுங்களா. அவர் முன்னிலிருந்தான் வராரு அவர், ரைட்டுங்களா. அவரே வந்து எதிர்த்துலாம் வர கிடையாது. அவர் ஒரே ஒரு ஃபீல்டில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட இது பண்ணலாம். இப்போ நீங்கள் எந்த ஊரில் வந்துருக்கீங்க மாநாடுக்கு? சென்னை அண்ணா நகர்லேருந்து வரும். எத்தனை பேர் வந்திருப்பீங்க? எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர் அடிப்படையில் வந்திருக்கீங்களா, இல்லை கொள்கையை அறிவிக்க போறாரு, என்ன மாதிரி கொள்கையில தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கீங்களா? ரசிகர் அடிப்படையில் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் நாங்கள் வந்து. அவர் குறிப்பாக வந்து பாசிசத்துக்கு எதிராக தான் இருப்பார்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கோம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அரசியல் பண்ணுவார், திமுக எதிர்க்கக்கூடிய அரசியல் பண்ணுவார்ன்ற நம்புறோம் நாங்கள் வந்து. எல்லாம் நல்லது செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணாங்க, திருப்தியாக இல்லைன்றோம், திருப்தியான தலைவர் இல்லைன்றோம் வந்து, சரிங்களா. அம்மா ஜெயலலிதா கலைஞர் எல்லாம் ஓரளவுக்கு செஞ்சாங்க, சரியா செய்யலன்னு சொல்லுவாங்க, அவங்க ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க வந்து. ஆனால் திருப்தியான தலைவர்கள் இப்போ இல்லை. சினிமா, ஏன் சினிமாலேருந்து வரக்கூடாதான் நான் கேட்குறேன். அதுவும் தொழில் தானே, இல்லை அது மட்டும் போதாக தான் கேட்குறேன். அது ஏன் தவறுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் கேட்குறேன். அவரும் தொழில் பண்ணுறாரு, முதல் எந்த தொழிலுக்கும் எதுவும் தடையும் கிடையாது வந்து, சரிங்களா. அவங்க தொழில் அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அந்த சினிமா தொழிலில் நேர்மையாக இருந்தவர், அரசியல் நேர்மையாக இருப்பார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வந்து. மாற்றம் இல்லை, எங்களுக்கு வந்து மற்றும் ஒரு கட்சியெல்லாம் மாற்றத்திற்கான கட்சி, சரிங்களா. தமிழக வெற்றிகளும் 2026 மிகப்பெரிய சாதனையும் படிக்கும், மிகப்பெரிய வெற்றி பெறும் வந்து, சரிங்களா. ரசிகர்ரா யார் வானத்தில் குதிச்சவங்களா, யாராக இல்லை, அவங்க வந்து எங்களுக்கு மேலே வன்மத்தை கேட்குறாங்க வந்து. அது யாரா, எதிர்கட்சியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கலாம், அண்ணா இல்லன்னு சொல்லாதீங்க. எங்க அண்ணா இருக்காரு, அது அவரு தான் எங்க அண்ணா, வேற என்ன அண்ணா சொல்றாங்க. எங்களுக்கு தளபதி அண்ணா, எங்களுக்கு அண்ணா, சரிங்களா. அவர் கொள்கையும் இதான் இருந்துச்சு, இன்னைக்கு எங்க அண்ணா சொல்ற கொள்கை தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு நாளைக்கு இதாக போகுது வந்து, சரிங்களா. உதயநிதி எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, உண்மையை சொன்னா உதயநிதி கால் தூசி விடும் கிடையாது, 10 நிமிஷம் ஒரு பைக்கு பிடிச்சி பேச தெரியாது உதயநிதி வந்து, சரிங்களா. அவரோட எங்க தளபதி ஈக்குவல் பண்ணாதி வந்து. ஸ்டாலின் ஓகே, அவர் செஞ்சார் கொண்டாரு பண்ண, அவர் பிள்ளைக்கு அந்த தகுதி கிடையாது வந்து, சரிங்களா. தளபதிக்கு மட்டும் தகுதி இருக்குது, விஜய் நாளைக்கு மாற்றத்தை கொண்டு வர கண்டிப்பா. அது ஒரு பெரிய மனசு வேணும்ண்ணா அதுக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து 250 கோடி கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு மனுஷன், அதெல்லாம் விட்டுட்டு, ஆமாம் அதெல்லாம் விட்டுட்டு அரசியல் வர்றது, அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு கட்ஸ் வேணும்னு, அதை வந்து நம்ம எல்லாருமே பாராட்டி தானே ஆகணும். ஆஸ் அ தளபதி ஃபேன் அது வந்து ஒரு பெரிய விஷயம். என்ன ஒன்று, நாங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் அண்ணன் வர சொல்லியே ரொம்ப எக்ஸைட்டட் பார்ப்போம். இனிமேட்டு அண்ணன் அடிக்கடி இந்த மாதிரி மீட்டிங்ஸு, அந்த மாதிரி அண்ணனோட ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவார், இல்லை ஏதாச்சும் ஒரு அறிக்கை கொடுப்பார், நிறைய ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட அது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிடுதுன்னு. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, ஒன்றுமே இல்லையா, 4 சிகரெட் டப்பாவை மேலே வைக்கிறாங்க மீடியாவே. நான் பார்த்தேன் நீ கண் கூட, மீடியா 4 சிகரெட் டப்பாவை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சிகரெட் அடிக்கிறாங்க, மேலே இங்கே ஓப்பனாக வச்சு விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம், இதெல்லாம் எதுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நான் 4 சிகரெட் பாக்ஸை தூக்கி மேலே வச்சு எடுக்கிறாங்கண்ணா, இது தப்புண்ணே. யாருன்னா கேட்டுக்கோ, பாலிமர் நியூஸ்ல எடுக்கலாம், எனக்கு தெரியல, தலைவர் சொல்றாரு. சோ அந்த மாதிரி சீப்பான ஒரு விஷயம் பண்ண. தளபதி என்னோட உயிர், தளபதி 11 வருஷம் நாங்க வந்திருக்கோம், அவருக்காக எங்க உயிரை கொடுப்போம், நாங்க தலைவருக்காக நாங்க உயிரை கொடுப்போம், எங்கள் உயிர் தளபதி.
எங்கள் உயிர் தளபதி எங்கள் உயிர் தளபதி என் பேர் ஹரியரசுதன் நான் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து விக்கிரபாண்டிக்கு வந்து நடைப்பயணமாக வந்திருக்கேன் நடந்து வந்திருக்கீங்களா ஆமாம் ஆமாம் எவ்வளோ மணி நேரம் நடந்தீங்க நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து விக்கிரவாண்டிக்கு 330 கிலோமீட்டர் வருது ஆமாம் போன வாரம் 21ஆம் தேதி திங்கக்கிழமைக்கு நடக்க ஆரம்பிச்சேங்க ஒரு வாரமாக நடந்து ஆமாம் ஒரு வாரமாக நடந்துக்கிறோம் ஒரு 55 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டுருக்கேன் ஆமாம் நான் வந்து ரசிகன்லேருந்து தொண்டன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் இடம்பெயர்ந்திருக்கிறேன் அதனால் வந்து ரசிகனை காட்டிலும் தொண்டனுக்கு வந்து பொறுப்புணர்வு வந்து அதிகம் கண்டிப்பாக என்னோட சக கலைஞர் என்னோட நடிகர் என்னோட நடிகர் சங்கம் மெம்பரு அது போக இன்றைய தளபதி நாளைய வந்து தலைவர் நாளைய முதல்வர் ஆமாம் நாளைய அதுக்காக தான் நான் இந்த கட்சி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதே மாதிரி கொள்கை பரப்பு விழாவுக்கு இந்த முதல் மாநில மாநாட்டுக்கு என் அண்ணனுக்காக தங்கை வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த கொள்கை என்ன கோட்பாடு என்ன கட்சியோட லெவல் என்ன தொண்டர்களோட வருகை அவங்களோட ஒழுக்கம் என்ன எல்லாரோட பாசம் என்னன்றதை நீங்கள் நாளைக்கு இதையே ஒரு பேசும் பொருளாக ஒரு வாரம் இந்த தமிழ்நாடு வச்சு செய்யத்தான் போகுது அதுக்குண்டான அது ஒரு தேர் திருவிழா தான் தீபாவளி 31லாம் கிடையாது 27க்கே வந்து தீபாவளி தொடங்கிடுச்சு அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வேற பொறுப்பில் இருக்கீங்களா இல்லை 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 நான் பொறுப்புலாம் இல்லை நான் ஒரு ஆதரவாளர் ஓகேவா கண்டிப்பாக எங்கு நல்லது நடந்தாலும் அங்கே சுகந்தி முன்னாடி நிற்பேன் மக்கள் இயக்கமாக இருக்கிறப்பயே இவங்க 15 வருஷமாக உதவி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அரசியல் பொதுவாகவும் மக்கள் நலனுக்காகவும் கச்சா தொடங்கி வந்து ஒரு தலைவனாக அமர்றதுக்கு உண்டான நாளைய தீர்ப்பை மாற்ற வந்த தளபதி முதல்வர் ஓகேவா நான் பார்க்காத மாநாடே கிடையாது எனக்கு 47 வயசாச்சு இல்லை நான் பார்க்காத மாநாடே கிடையாது எனக்கே ஒரு மாநாட்டில் எம்ஜிஆர் ஐயா தான் பேர் வச்சார் ஏன்னா நான் 1/6/77 நான் பிறந்த உடனே எம்ஜிஆர் தாத்தா வந்து அனைத்துலக ரசிகர் மன்ற தலைவர் தலைவரோட முசிறி புத்தனோட பேத்தி அதனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட கட்சா நின்று பேசுகிறேன் இன்னைக்கு புசி ஆனந்த் இருக்கிற மாதிரி அந்த காலத்திலே எங்கள் தாத்தா வந்து முசிறி புத்தன் வந்து எம்ஜிஆர் ஐயாட்ட இருந்திருக்கிறாரு அதனால் எனக்கு தெரியவா தெரியும் ஆனால் நான் விஜயகாந்த் ஐயா மாநாட்டுக்கு போயிருக்கேன் ஏன் 2 வருஷம் மக்கள் நீதி மையத்தில் வேலை பார்த்து அந்த கட்சியே நான் வழி நடத்தி சென்றிருக்கேன் வேலை பார்த்து ஓகேவா அது மாதிரி இன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு நான் ஆதரவு கொடுக்கறதுக்கு எத்தனையோ கிரிவலம் போய் அண்ணனுக்கு ஒரு நல்ல காலம் வரணும்னு நான் கட்சிக்கு முன்னாடியே நான் பேட்டி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு நான் கொடுத்த பேட்டி வந்து உண்மையாகி அது கட்சியோட மாநாடாகி இன்னைக்கு கொள்கை பரப்பு திருவிழாவாக மாறி இருக்குது எனக்கு இதுவே சந்தோஷம் தான் அவர் ஒரே கொள்கையோடு இருக்கிறவர் இந்த நடிகர் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கை பார்த்தீங்கன்னா நடிப்பில் தெரிஞ்சிச்சு அந்த ஒரு விஷயத்துக்காகவே நாங்கள் சார்ந்து வந்திருக்கிறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியை காட்டிலும் இந்த கட்சியை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகம் இளைஞர்கள் வந்து நம்ம தளபதிக்காக உண்மையாக இருக்கிறாங்க அவருடைய சொல்லுக்கு எல்லாம் வந்து நாங்கள் வணங்கி அப்படி கட்டுக்கோப்போடு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவ கட்டுப்பாடு அறிவிச்சார் அந்த இராணுவ கட்டுப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்ததுலேயே பெருமைச்சிட்டோம் இவ்வளோ கூட்டம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஒரே அனுபவித்து தான் வரோம் பொறுமையாக இன்ச்சிஞ்சாக தான் நான் வந்து வரோம் அவ்வளோ கூட்டம் எங்களால் பிரமிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது அவங்கவுங்க கட்சி நிதியிலேருந்து பணத்தை கொடுத்து சில காரியங்கள்லாம் வந்து அதுபோல் தான் வந்து நடத்துகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எங்கள் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா எங்களோட சொந்த காசு எங்கள் தளபதிக்காக நாங்கள் உண்மையோட இது பண்ணி எங்கள் சொந்த காசு போட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நாங்கள் வரோம் எல்லாம் பண்ணுறோன்னா அவர் தளபதிக்காக மட்டும்தான் எல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடந்தது எல்லாம் இதுவும் பார்க்கும்போது இப்போ இந்த நாங்கள் வருஷத்தில் பார்க்குறோம் எல்லாம் பேனரை திருப்பி வைக்க சொல்லி ஒரே போலீஸ் ஒரே அராஜகமாக அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துதான் வரோம் வரிசையை நாங்கள் பார்த்தோன்னா தாம்பரத்துலேருந்து பார்க்குறோம் குறிப்பிட்ட தூரம் வரலையுமே வந்து பேனரில் வந்து திருப்பி தான் வச்சுருக்கிறோம் எங்களுக்கு தீபாவளியே வேண்டாம் இதான் தீபாவளி அப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி தீபாவளி இதான் எங்களுக்கு தீபாவளி இது எல்லாமே ஓட்டாக தான் மாறும் இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டத்துலேயே வந்திருக்காங்கன்னா இது கண்டிப்பாக ஓட்டாக தான் மாறும் ரசிகர் இவ்வளோ பேர் இல்லாத ஓட்டு போடுறவங்களும் இதில் அதிகமாக இருக்காங்க அது வந்து எம்ஜிஆர் வரும்போது தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தா இப்போ எந்த நடிகரும் வந்திருக்க மாட்டாங்க எம்ஜிஆர் என்ன செஞ்சாரோ இப்போது விஜயகாந்த் என்ன செய்யணும்னு நினச்சாரோ இவங்களெல்லாம் தாண்டி தளபதி செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதுக்கு மேலேயும் ஆவார் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இது இதோட முடியாது இன்னும் எத்தனை மாநாடு போட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வருவோம் அது கேரளாலேயே போட்டாலும் நாங்கள் வருவோம் இல்லை ப்ரோ அவர் கூட்டணி போக மாட்டார் ப்ரோ அவர் தனியாக தான் நின்று நிற்பார் ஏன்னா நம்ம கூட்டணி இப்போ ஏகப்பட்ட கட்சிகள் வந்து கூட்டணி வச்சு வச்சு தான் நம்ம இப்படி அது சரியாக இல்லை இப்போ அவர் கூட்டணி வைக்காமல் தனிச்சு நின்னாருன்னா இன்னும் வரவேற்புன்னு அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக அப்படி தான் ப்ரோ
இப்பனா இப்ப 70 வருஷம் ஆண்டிருந்தாலும் கூட நமக்கான மக்களுக்கான நிறைய விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. நாங்க விஜயனை பாக்கிறதுக்காக ஆர்வமா நாங்க சந்தோஷமாக வந்திருக்கோம். நாங்க வந்து அவர் வந்து கட்சின்னு பாக்கணும் இல்ல, இப்ப அவர் சார்பாக நாங்க பார்க்க வந்திருக்கோம், ரசிக சார்பாக நாங்க பார்க்க வந்திருக்கோம். அவ்வளவுதான் கட்சி நாங்க இது ஒண்ணு அவரும் அறிவிக்கல நாங்களும் தெரிவிக்கல, ஒரு ரசிகர் மூலியமா நாங்க வந்து பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பா எங்களுக்காக செய்யறது சந்தோஷமான விஷயம் தானே, எங்களுக்கு மக்களுக்காக செய்யறது சந்தோஷமான விஷயம் தானே அது. கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம், அவர் என்ன செய்கிறாரோ நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம். வந்து தளபதியோட அன்பான கூட்டம், இளைஞர் கூட்டம், அவர் இப்போ வந்து எப்படின்னா இப்போ 55,000 பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் மாநாடுக்கு எவ்வளோ எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க, மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் இதையும் மீறி இளைஞர் ஒரு பட்டாளம் வந்திருக்காங்கன்னா அண்ணன் தளபதிக்காக, அதுவும் அவர் வந்தது கரெக்டான வயசு. இப்போ வந்து நாங்களாம் இளரத்தம், ஒரு 70 வயசில் தளபதி வந்தோன்னா எங்கெல்லாம் வயசாயிரும், கல்யாணம் அங்கே மேரேஜ் பண்ணிடுவோம், ஃபேமிலி பிரச்சனை. அவர் வந்த வயசு எல்லாம் இளைஞர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 500,000 இளைஞர்கள் தான் வந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் ஒரு முதியவர் வந்துடுறாங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் ஓட்டு நாளை தமிழக வெட்டுக்கலாம், 2000 ஆட்சி அமைய உறுதியாகும். இதெல்லாம் இது எப்படின்னா இவர் நாளைக்கு ஆட்சியில் உட்காரக்கூடாது. இன்றைக்கி வந்து திராவிட கட்சி தான் 50 ஆண்டுகளாக ஆட்சியாக இருக்குது. இது மாற்றி மாற்றி தான் அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாற்றி மாற்றாது. ஆனால் ஒரு மூணாவது அணி அப்படின்னு சொல்லி தளபதி வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நாளைக்கு முதல் அணியாகி தமிழகத்தில் 2000 ஆட்சியில் கண்டிப்பாக அவர் தான் உட்கார போகிறார், அவர் தான் முதலமைச்சர் ஆக போகிறார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ரசிகர் நான், அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இதில் வந்து பார்த்தேன்னா அவர் வந்து ஒரு நல்லது செய்வார் நாட்டுக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோள், நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான், அடுத்தது வந்து அவர் சீஎம்மாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து வந்து பின்னால் போயிட்டாங்க கண்ணா, ஆனால் இப்போ அவர் இளைஞர், அவர் கையில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அதனால் மக்கள் மனசு வச்சா அவர் சீஎம்மாக வரல. மற்றவங்க எல்லாரையும் வந்து காசு கொடுத்து சேர்ப்பாங்க, பொருள் கொடுத்து சேர்ப்பாங்க, அந்த மாதிரி சேர்ப்பாங்க. இது நாங்களாம் வந்து தானாக வந்து ரசிகையாக சேர்ந்துருக்கோம், அவ்வளோதான். எதிர்ப்பு தரப்பு வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஆனால் தளபதியருடைய ரசிகர்லாம் அப்படி இல்லை, எல்லாமே வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத போயிருக்கு. எங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க தப்பாக சொல்லுவாங்க, அவர் எங்களுடைய உயிர் மூச்சிருக்கிற வரைக்கும் அவர் கூட தான் இருப்போம் நாங்கள், இவரை விட்டுலாம் நாங்கள் போக மாட்டோம், சாகிற வரைக்கும் தளபதியுடைய கொள்கையில் தான் இருப்போம். அவர் வந்து ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்குறாரு, அதை விட்டுட்டு வராருன்னா மக்களுக்காக சேவை செய்ய வராரு. நம்ம வந்து மக்களுக்காக நம்ம சம்பாரித்தோம், அந்த பணத்தை வந்து மக்களுக்காகவே செலவு பண்ணுவோம் சொல்லிட்டு இறங்குறாரு. இவர் வந்து வேற மாதிரி இடத்துக்கே போய் அடைவார், அதில் வந்து தப்பே கிடையாது. எல்லா அரசியல்வாதியோட இவர் டாப்பில் தான் இருப்பார், அவர் பின்னாடி நாங்கள் இருப்போம், எல்லாருமே இருப்போம். வந்திருக்கோம் இது பாகுபல்ல சொன்ன இந்த வெயிலியம் பொருட்படுத்தாம எங்களை பேட்டி எடுத்த சாட்டை டீமுக்கு மிக மிக மிக்க நன்றி. அதே மாதிரியா ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க இந்த சாட்டை மீடியாவுக்கு எங்கள் எப்பவுமே எங்க நன்றிகளை நாங்க செலுத்தினே இருப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.